தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் கிங்ஸ் ஆன் ஃப்ளிக். This is me, Sandhya, and this is Manoj. And நம்ம வீடியோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு, அண்ட் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்கள் வீடியோ போடாதக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருந்தோம். ரெண்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90 days கிட்ட நம்ம வந்து வெயிட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டே கிட்ட வந்துருச்சு. அது நியூ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு மட்டும் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பட் ஸ்டில் நாங்கள் பண்ணலாம், வீடியோ பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 months மேல பண்ணலையா, 3 months கிட்டே நாங்கள் பண்ணல. ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாகவே இருந்துட்டு இருந்தது. அண்ட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அந்த மிஸ்டேக்கை மறுபடியும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஷனாக இருக்கும். ஸோ நாங்கள் என்ன எதனால் எங்களுக்கு ஆக்சுவலாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். மேலே வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம் அந்த வீடியோ ஒரு லிங்க்கை. ஸோ நீங்கள் போய் பாருங்கள். நாங்கள் நினச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டனால தான் எங்களுக்கு ஆயிருக்குன்னு நினச்சோம். ஸோ ரெண்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு, மூணு வந்து இருந்துச்சுன்னா பொறுமையா போலாம், வீடியோ போட்டு மறுபடியும் பொறுமையா இருந்தோம். வெயிட் பண்ணி கொஞ்சம் நல்லதா இனிமேல் கான்டென்ட்ஸ் கொடுக்கலாம், நல்ல நல்ல கான்டென்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல தான் நாங்க இருக்கோம். சோ இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்றோம். அண்ட் எந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ண போறோம்னா இந்தியன் 2, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ண போறோம். நீ எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்க? நான் ஆக்சுவலி நேற்று நைட்டே வந்துருச்சு. நாங்கள் இது வரைக்குமே அந்த வீடியோ வந்து பண்ணாமே இருந்தோம், பார்க்காமே இருந்தோம், ரியாக்ஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு ஆசிலேஷன்லேயே இருந்தோம். அதனால இது வரைக்குமே அந்த வீடியோ நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்க போகிறோம். அண்ட் இவ்வளோ நாள் நாங்கள் வீடியோ போகடாத சமயத்துலேருந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, வீடியோ நீங்கள் ரியாக்ஷன் வீடியோ விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் ரீசெண்டாக ஒரு கமெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ரியாக்ஷன் வீடியோ இருக்கட்டும், உங்களோட பிளாக்ஸாக இருக்கட்டும், ரொம்ப நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் கன்யூ பண்ணுங்கள். அண்ட் அவர் கூட வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அது நீங்கள் பண்ணாமல் கன்யூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நிறையா யூடியூபர்ஸ் கிட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டலாம் முடிஞ்சால் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் சீரியஸ்லி தேங்க்யூ. அந்த ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சீரியஸாக ஸ்பார்க் ஆச்சு. சரி, நம்ம ரீசர்ச் பண்ணலாம், நம்ம ஏன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு இருக்கணும், நம்ம ரீசர்ச் பண்ணலாம், எதனால் பண்ணாமல் போச்சு, இனிமேல் அந்த மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ ஹோப் ஸோ இது மறுபடியும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராதுன்னு நம்புகிறோம். லெட் சி அண்ட் வாங்க, நம்ம டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. யா, பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு. யா, ரெடி? யா. ஓகே. ஒரு துரும்ப கொடுக்க You're just barking dogs. அதனால தான் கத்திட்டு இருக்கோம். இவங்க எல்லாரும் கடிச்சு குதிரை ஒரு ஹண்டிங் டாக் வரணும். ஓ, யாரா இருக்கா? இருந்தாரு. இந்தியன். ஓ மை காட், கூஸ்பம்ஸ். ஃப்ரீடம் ஃபைட். ஓ. என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்ல, வர்மம். வா 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 வா, திரும்பி வரணும். ஒரு தப்பு செஞ்சா அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம். வழியில நீங்க நேதாஜி வழியில்
தேங்கப்பா. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஓ, இந்த தடவை கூட வந்திருக்காங்க. டாம் அண்ட் ஜெரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஓ, வேற மாதிரி சீரிஸா செம்மையா இருந்தது. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருந்தது. அண்ட் நம்ம ஒன்று சொல்லி ஆகணும், ஒருத்தரை பார்க்குறப்போ சீரியஸாக ஒரு திருப்தியாக இருந்தது. யாருன்னு பார்த்தோன்னா நம்ம விவேக் சார் வந்து பார்த்தோன்னா இருந்திருந்தார். அவரோட லாஸ்ட் மூவி இதுவாக இருக்காது, பட் இருந்தாலும் இதில் வந்து பார்த்தோன்னா அவரோட வாய்ஸுக்காக ஏஐ யூஸ் பண்ணி டப்பிங்லாம் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ ஈ இஸ் நோ மோர், பட் ஸ்டில் அவர் மூவி மூலமாகவோ இல்லை அவரோட தாட்ஸ் மூலமாகவோ நம்ம கூட அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அண்ட் அவரை பார்க்கும்போது சீரியஸாக சந்தோஷமாக இருந்தது. அண்ட் மனோபாலா, ஆமாம், ஏ மனோபாலா அவரு கூட இருந்திருந்தார். ஸோ ஈ இஸ் ஆல்சோ நோ மோர், பட் ஸ்டில் இவங்களெல்லாம் நம்ம திரும்ப பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடியே மூவி ஷூட் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆல்டர் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஏஐ வச்சு தான் டப்பிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் மறுபடியும் ஒரு நாள் கழிச்சு பார்க்குற நமக்கே எப்படி இருக்குன்னா, அவங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக ஒரு வேற லெவல், ஒரு மெமரபிளான ஒரு மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மூவிக்குலாம் நம்ம வரலாம், எப்படி இருந்துச்சு உனக்கு ட்ரைலர் பார்க்குறப்போ? சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங் டைலாக்லேருந்து படித்த தகுதிக்கேற்ற வேலை இல்லை, வேலை கிடைச்சாலும் அதுக்கேற்ற சம்பளம் இல்லை, அந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலேட்டடாக இருந்துச்சு. இப்போன்ட்டு இல்லை, அப்போத்துலேருந்தே அதே இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படம் வந்து எந்தெந்த மாதிரி காட்ட போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கமல்ஹாசனும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸில் அவரை காட்டியிருக்காங்க, எப்படி கம்பேக் கொண்டு வர போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் இந்த மூவி டாபிக் ஒரு கான்வர்சேஷனில் இருந்துட்டு இருக்கும்போது நான் எப்படி நினச்சேன்னா, சரி அந்த இந்தியன் ஒன் மூவி வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தது, ஐ திங்க் 1990s சம்திங்கோ இல்லை 2000 நடந்தது, எனக்கு சரியாக நான் இல்லை. ஸோ இட்ஸ் அ ஓல்டு மூவி, அந்த சமயத்தில் நடந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போவே அவர் வந்து பார்த்தோன்னா பயங்கர வயசான ஒரு தாத்தாவாக இருந்தார். இப்போ அந்த தாத்தா எப்படி இவ்வளோனாலும் உயிரோடு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி, யங் என்ன சொல்கிறது, ஒரு மாடர்ன் தாத்தாவாக இருக்கார். அதான் இவர் இனியும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனி கொஞ்சம் யங்காக இருக்கிற மாதிரி தான் வந்து, ஐ மீன் எங்கன்னா லைக் வயசான இதுலேயே கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ நான் எப்படி நினச்சிட்டு இருந்தேன்னா சித்தார்த் இருக்காருன்னு தெரிஞ்சது. சித்தார்த் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினேஷனாக நம்ம இந்தியன் தாத்தா வச்சுட்டு அவர் ஏதாவது கொண்டு போவாரோன்னு பார்த்தேன். பட் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்தியன் தாத்தா இருக்காரு. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் பேசுறதெல்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அவர் இருக்காரு. ஆனால் எந்த பீரியட்ல நடக்கிற மாதிரி கொண்டு போறாங்கன்றது தெரியல. ஏன்னா நம்மளே இவ்வளோ யோசிக்கிறப்போ சங்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நம்மளுக்கு சொல்ல வேணாம், வேற லெவலில் ஒரு பெரிய டிரெக்டர். அவர் கண்டிப்பாக அந்த சின்ன சின்ன நூக்ஸ் அண்ட் கார்னர் எல்லாமே அவர் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ நம்ம பார்க்கலாம் எந்த இடத்துல வந்து அந்த இந்தியன் டாட்டா வச்சுருக்காங்கன்றது பார்க்கலாம். அண்ட் இந்தியன் டாட்டா ஒரு கெட்டப் உனக்கு எப்படி இருந்துச்சு, உனக்கு ஓகேவா படிச்சா? அதான் சொல்லல, மாடர்ன் தாத்தா எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லாங் ஹேரு, லாங் ஒயிட் ஹேரு அதில் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹல்கோகன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். WWE பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது 90s பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஹல்கோகன் பிடிக்காத தெரியாத ஆளுங்க 90s கிட்ஸில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. எனக்கு அவர மாதிரி இருந்துச்சுன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பியர்டு ஒயிட் ஹேரு அப்படி தான் இருக்கும். எனக்கு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. உங்களுக்கு யாராவது அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்கள் மறக்காமல் அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது என்ன மாதிரி ஸ்டோரியாக இருக்கும்? ஸ்டோரி அதுதான் நம்ம இதில் நடக்கிற தப்பு எல்லாத்தையும் அதை பற்றி தான் ஸ்டோரியும் தெரியுது. மியூசிக் பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த இந்தியன் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. நீங்கள் அந்த வீடியோ வேணால் திரும்ப பாருங்கள், அதில் நான் எனக்கு சீரியஸாக எனக்கு கூஸ் பம்ப் வந்துச்சு. அந்த அந்த இடத்துல அனிருத் போட்ட அந்த அந்த பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த டாகு அது பக்கத்தில் யாரோ நின்றுருந்தாங்க, அது இந்தியன் தாத்தா அப்படி தானா இல்லை யாருன்னு தெரில, பட் அந்த இமேஜை தான் நீ சொல்கிற. எனக்கு நினைக்கிறேன் நம்மளுக்கு தெரியும் இந்தியன்ல வந்து இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஏஆர் ரஹ்மான் செம்மையான மியூசிக் சாங்ஸ் எல்லாமே வந்து செம்மையா இருக்கும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அனிருத் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி, இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதே சமயத்துல அந்த இந்தியனோட அந்த டச்சும் இருக்கணுன்றதுக்காக அவர் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. சீரியஸாக சூப்பராகவே தெரியுது இதில் பார்க்குறப்போ. பார்க்கலாம் மூவி ரிலீஸ் ஆகிறப்போ
சூப்பர் எக்ஸைட்டட் டு வாட்ச் இட். ஆமா, ஏன்னா இப்ப இந்த கதரல்ஸ் பாட்டு தாத்தா வர அந்த சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. கதரல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப இருக்கிற மாதிரியும் இருக்கும், அதே சமயத்துல அதுல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் யாரு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமா நம்ம பதிக்கிற மாதிரி தான் அந்த லிரிக்ஸும் இருக்கும். சோ சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கும். அண்ட் சித்தார்த் அவர் எப்படிதான் வந்து இவ்வளோ நாளாயும் அப்படியே இனியும் நம்ம பாய்ஸ் படத்தில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அதே ஃபிசிக் அதே மாதிரி தான் இருக்காரு. எப்படின்னே தெரியல, அவருக்கு தான் வெளிச்சம். அண்ட் நிறைய இதில் பார்த்தோன்னா நிறையா கோஸ்டார்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம எஸ்ஜே சூர்யா வந்தாரு அவரோட இது. எஸ்ஜே சூர்யா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எனக்கு எஸ்ஜே சூர்யானே தெரியல, சந்தியா வந்து எஸ்ஜே சூர்யாவான்னு கேட்டால் எனக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது. எனக்கு டக்குன்னு இதாச்சு, எனக்கும் அது அவர் மாதிரியா பார்த்து அதுக்குள்ள நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக காமிக்கல, கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க காமிச்சுட்டு. அது என்னன்னா ட்ரெய்லர்ல வந்து கிளிப்ஸ் எல்லாமே டப்பு 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 டப்புனு போகுது, அதனால மேபி ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் ஐ மீன் எக்ஸ்போஷர் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க நம்ம ட்ரெய்லர்ல. மேபி நம்ம படம் பார்க்கறப்போ நிதானமா ஒரு காஜல் அகர்வால் இருக்குறவாலத்துல ரகுல் பிரீத் வந்து இடத்துல ரகுல் பிரீத் தெரிஞ்சாங்க, பாபி சிம்மா பிரியா பவானி சங்கர் சித்தார்த்த கூட அவங்கதான் இருந்தாங்க. அப்படியா, பாருங்க நான் சித்தார்த்த பாத்துட்டேன் பாக்கல. ஓகே அதுக்கப்புறம் ஓகே டெல்லி மனோபாலா ஓகே காளிதாஸ் ஜெயராம் நான் பார்க்கவே இல்லை, அவர் இருந்தாரா படத்தில்? ஸோ அவரையும் வந்து நாங்கள் பார்க்கல. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ட்ரெய்லரில் இருக்கும், நம்ம இன்னொரு தடவை பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஓகே சார், நாங்கள் மறுபடியும் வந்து ஏன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால அது எல்லாமே வேக வேகமாக போனாலும் எங்கே பார்க்கறதுனே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இன்னொரு தடவை பார்த்தா யார் யார் இருக்காங்க என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அண்ட் நாங்களுமே ரொம்ப ஈகராக தான் இருக்கும் இந்த மூவிக்காக. ஃபர்ஸ்டே போயிடுவோமா? கண்டிப்பா போலாம். ஓகே தேங்க்யூ சோ மச், ஐம் ரியலி ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ பண்றோம், அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா வீடியோவே பண்ணல, அண்ட் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ உங்க கூட உட்காந்து கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் இப்பவும் எங்களுக்கு எங்க சேனலுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க, அது எங்களுக்கு எப்பவுமே தேவை. ஸோ நம்ம வந்து நல்லா க்ரோ ஆகணும். ஸோ லெட் சி, உங்க கையில தான் இருக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி விட்டுட்டீங்கன்னா இட் வில் பி சோ ஹெல்ப்ஃபுல். புதுசா பாக்குறவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அண்ட் ஆல்சோ நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ல வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போற வீடியோஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். அண்ட் இனிமேல் மிஸ் பண்ணாம பண்ணுங்க நிறைய கமெண்ட் எல்லாம் வந்துருந்துச்சு, அதுவும் கூடிய சீக்கிரத்துல வரும். இப்பதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், அவங்களே வச்சு கண்டிப்பா ரியாக்ஷன் பண்ணி வீடியோ போடுறோம். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இதே சப்போர்ட் நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இருக்கும். அண்ட் தட்ஸ் இட், தேங்க்யூ, பை பை.